Hello friends, நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் இப்போ வந்து ஒரு recurrence ரிலேஷனை வந்து ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு காட்ட போகிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து recurrence ரிலேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க க்வெஸ்டின் ஒரு recurrence ரிலேஷன் இருக்குது, அதை வச்சு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? an ஈக்குவல் டு 2 an-1. ஓகேவா? இப்போது இதில் வந்து இந்த இப்போ வந்து கொடுத்துருக்க சீக்வென்ஸில் ஒரு ஒரு டேர்மை வந்து இன்னொரு டேர்மை வச்சு நம்மளால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து recurrence ரிலேஷன். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க க்வெஸ்டினில் இதுதான் வந்து recurrence ரிலேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்னா அப்படின்னா என்னதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு காமனாக ஒன்று தெரியும், ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? f(x) ஈக்குவல் டு summation n equal to 0 to infinity an x power n. இதுதான் வந்து ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம வந்து இந்த recurrence ரிலேஷன்லேருந்து எக்ஸ்பிளிசிட் ஃபார்முலா கொண்டு வரலாம். ஓகேவா? அதாவது எக்ஸ்பிளிசிட் ஃபார்முலானா இந்த மாதிரி எந்த ஒரு டேர்மையும் யூஸ் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக வந்து ஒரு சீக்வென்ஸில் இருக்க ஒரு டேர்மை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ரிலேஷன் தான். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம். ஓகேவா? f(x) ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேர்ம்லேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏ நாட், அதாவது ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி வெளியே எடுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் நான் அதை மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறேன். அப்போ வந்து சம்மேஷனில் 0 to infinity, ஏன்னா 0 ஏ நாட்டை வந்து நம்ம எடுத்துடுறதுனால என் ஈக்குவல் டு 1 to infinity சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா ஒரு டேர்மை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறதுனால அது வந்து 1 இன்ஃபினிட்டி அந்த மாதிரி ஆகிடும். அப்போ வந்து an எக்ஸ் பவர் என் அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து f(x) ஈக்குவல் டு ஏ நாட் என்னது கொடுத்துருக்க க்வெஸ்டின்லேருந்து 3. ஓகேவா? ப்ளஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity. நம்மளுக்கு தெரியும் ஏஎன்னோட வேல்யூ என்னது ஃப்ரம் த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் 2 an-1. ஓகேவா? இன்டு எக்ஸ் பவர் n. ஓகேவா? இப்போது இதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா f(x) ஈக்குவல் டு 3 ப்ளஸ் இந்த 2 வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ன்றதுனால நான் இதை வந்து வெளியே எடுக்கிறேன். ஓகேவா? அப்போ 2 into summation n ஈக்குவல் டு 1 to infinity an-1 x power n-1 என்ன ஆகும். ஓகேவா? அப்போது இப்போ நான் ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து f(x) இந்த டேர்ம் எல்லாம் எந்த சேஞ்சும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம்மேஷன், இப்போ நான் இந்த எக்ஸ் பவர் என் இருங்க, என் ஈக்குவல் டு 1 to infinity into x power n-1 அப்படின்ட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன் இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? இந்த எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னை நம்ம எதுக்காக நான் அப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா, இப்போ வந்து பாருங்கள், எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ்னா இது ரெண்டும் ஈக்குவல் டு என்னாகும், எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸும் ஒன்று தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா எக்ஸ் இன்வெர்ஸ்ன்றது 1/x கன்சிடர் ஆகும் இன்ட்டு எக்ஸு. ஸோ அதனால் எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஒரு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்ற டேர்ம் வந்து எனக்கு தேவை. அதனால் நான் ஒரு எக்ஸை வந்து காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ எக்ஸ் பவர் என்லேருந்து ஒரு எண் வந்து மைனஸ் ஆகிடும். ஓகேவா? ஒரு ஒரு எக்ஸ் வந்து மைனஸ் ஆகிடும், அதனால் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு ஆகும். ஓகேவா? அப்போது f(x) ஈக்குவல் டு 3 + 2 into, அதாவது இந்த எக்ஸை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன், 2x சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity an-1 எக்ஸ் பவர் n-1 ஆகிடும். ஓகேவா? திஸ் இஸ் கேல்குலேஷன் பார்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து f(x) ஈக்குவல் டு 3 + 2x சம்மேஷன், இப்போ வந்து n-1 இருக்குது, இங்கேயும் n-1 இருக்குது. இப்போ நான் ஒரு டேர்மை ஆட் பண்ணனா இது வந்து n ஆகிடும். அதாவது an-1 இருக்குது, இப்போ நான் ஒரு டேர்மை ஆட் பண்ணனா +1 ஆகும், -1 கேன்சல் ஆகிட்டு ann இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ் பவர் என்லேயும் வந்து நான் இப்போ வந்து ஒரு டேர்ம் ஆட் பண்ணுறேன், அப்போ வந்து எக்ஸ் பவர் n-1 +1 ஆகும், 1 கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் பவர் ann இருக்கும். ஓகேவா? அப்போது இப்போ வந்து நான் இது ரெண்டுத்துலேயுமே ஒரு டேர்ம் ஆட் பண்ணும்போது நான் வந்து n ஈக்குவல் டு 0 to infinity எடுக்கிறேன். ஓகேவா? புரியுதா? இது ரெண்டுத்துலையுமே நான் வந்து ஒரு டேர்ம் ஆட் பண்ணுறதுனால 1 இன்ஃபினிட்டின்னு இருக்கிறத நான் வந்து 0 இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ இது வந்து என்ன ஆகும், an எக்ஸ் பவர் என்னு ஆகிடும். ஓகேவா? நம்மளுக்கு ஒன்று தெரியும், சம்மிஷன் என் ஈக்குவல் டு 0 to infinity an எக்ஸ் பவர் என் என்னது ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் f(x). ஓகேவா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு பதிலாக f(x) நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f(x) ஈக்குவல் டு 3 + இதெல்லாம் அப்படியே வந்துடும், 2x. இந்த டேர்முக்கு பதிலாக நான் வந்து f(x)ஐ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ வந்து
f of x னு இருக்கும் ஓகேவா இப்போ இங்க ஒரு f of x இருக்கு இங்க ஒரு f of x இருக்கு சோ அதனால நான் f of x எல்லாம் காமனா ஒன் சைடா கொண்டு வரேன் அப்ப வந்து f of x minus 2x f of x னு மாறும் equal to 3 இந்த 3 அப்படியே இருக்கும் ஓகேவா இப்போ நான் f of x காமனா எடுத்தனா 1 minus 2x into f of x னு மாறும் which is equal to 3 அப்ப வந்து f of x equal to 3 divided by 1 minus 2x in maridum. Okay, wow. Ippo, nammalukku onnu theriyum, enna geometric series la infinity, infinity nth term vandu infinity ile pochina, nama vandu oru formula onnu use pannuvom. Okay, wow. Summation n equal to 0 to infinity an, adha, a power n, x power n அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை வந்து 1 மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ டேர்ம்ஸ் அதை எழுதுவோம் ஓகேவா அது வந்து ஏஎக்ஸ்னு வரும் ஓகேவா திஸ் இஸ் அ ஒன் ஃபார்முலா வெல் நோன் ஃபார்முலா ஓகேவா ஸோ நான் இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்போ வந்து 3 இன்ட்டு சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி இந்த 3 அப்படியே இருக்கும் இன்ட்டு 1 பை 1 மைனஸ் 2x தான் நான் இப்போ வந்து இந்த ஜென்ரேட்டிங் இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் ஓகேவா அப்போது இங்கே வந்து ஏ இருக்க இடத்துல 2 இருக்குது அப்போ 2 பவர் n இன்ட்டு எக்ஸ் பவர் என்னு மாறும் ஓகேவா இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேவா இப்போது நம்ம இது எப்படி எழுதலான்னா இப்போ இது எப்படி எழுதலாம் f of x equal to summation n equal to 0 to infinity 3 into நான் இந்த 3 உள்ள கொண்டு போகிறேன் 3 into 2 power n x power n மாறும் ஓகேவா இப்போது இந்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனையும் கம்பேர் பண்ணுங்கள் f of x equal to summation n equal to 0 to infinity a power an அதாவது a suffix n இருக்க இடத்துல 3 2 பவர் என் இருக்குது ஓகேவா இன்ட்டு எக்ஸ் பவர் என் ஓகேவா அப்போது இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்லேருந்து ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலான்னா an ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 பவர் n அப்போது கொடுத்துருக்க ரெக்கரன்ஸ் ரிலேஷனுக்கான எக்ஸ்பிளிசிட் ஃபார்முலா வந்து இது தான் ஓகேவா இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு ஒரு ரெக்கரன்ஸ் ரிலேஷனுக்கும் உள்ள எக்ஸ்பிளிசிட் ஃபார்முலா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஃபார் ஆல் n greater than or equal to 1 this is very important okay va nama indha mari vandu kuduthirukka function ku la vandu kandupidikalam okay va idhila ungalku edhana doubt irundhadna keela comment la sollunga indha video ungalku pidichirundhadna like pannunga subscribe pannunga and share pannunga okay thank you